ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஒருத்தருக்கு முடி ஏன் பயங்கரமாக கொட்டுது, இதுக்கான தீர்வு என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது சாப்பிடும்போது கருவேப்பிலையை தூக்கி போட்டுருவோம், அது எவ்வளோ பெரிய தப்பு அப்படின்றத நீங்கள் உணரணும். ஏன் அப்படின்னா கருவேப்பிலையில் முடி வளர்கிறதுக்கு தேவையான சத்துக்கள் எல்லாமே இருக்குது. ஸோ சாப்பிடும்போது கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணாதுங்க. கடையில் போய் தினமும் கருவேப்பிலை வாங்கி சமைச்சு சட்னி துவையல் கீரை அப்படின்னு சமைச்சு சாப்பிடுங்க. சாப்பிடும்போது கருவேப்பிலையை ஸ்கிப் பண்ணாதீங்க. கோபம், கவலை, பயப்படுறது, பதட்டம் இதெல்லாம் இல்லாமல் ரிலாக்ஸாக இருங்க. ஹீட்டான இடத்துல வேலை செய்யாதீங்க. அப்படியே வேலை செஞ்சாலும் உங்கள் ஹீட்டை கண்ட்ரோலில் வச்சுருங்க. உடம்புல அதிக உஷ்ணம் இருக்கக்கூடாது. அதுக்கு வாரத்தில் ஒரு நாள் தலைக்கு நல்லெண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். சாப்பிடும்போது கூலிங்கான சாப்பாடும் சாப்பிடணும். அதாவது தயிர் சாதம், லெமன் ஜூஸு, இளநீர் இந்த மாதிரிலாம் சாப்பிடணும். தண்ணி நிறையா குடிக்கணும். தண்ணியில் தான் நமக்கு தேவையான சத்துக்கள் நிறையா இருக்குது. தூங்கும் போது நல்லா நிம்மதியாக தூங்கணும், தேவையான அளவு தூங்கணும். மணநெல்லிக்காய் சாப்பிடுங்க, தேன் சாப்பிடுங்க, சப்பாத்தி, காய்கறிகள், பழங்கள், சரிவிகித உணவு பழங்கள் இதெல்லாம் சாப்பிடுங்க. சாப்பாடு சரிவிகித உணவாக இருக்கணும். அதாவது நீங்கள் ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா அறுசுவையும் இருக்கிற மாதிரி எல்லா உணவும் இருக்கும். ஸோ அதே மாதிரி நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு சரிவிகித உணவாக இருக்கணும். சில பேருக்கு மரபணு காரணமாக முடி கொட்டும். அப்படி முடி கொட்டினாலும் 45 வயசு 50 வயசுக்கு மேலே தான் முடி கொட்டும். 20 வயசு 21 வயசில் முடி கொட்டாது. அப்படி கொட்டுச்சுன்னா உங்கள் உடலில் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. முடி தானாகவே அடர்த்தியாக வளரும். மற்றபடி முடி நல்லா வளர்ந்ததுக்காக கண்ட எண்ணெயை வாங்கி யூஸ் பண்ணுறது, நாலேஜே இல்லாத டாக்டர்கிட்ட போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, ஸோ இப்படிலாம் பண்ணி இருக்கிற முடியும் இழந்துடாதீங்க. அதே மாதிரி முடி வளர்கிறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது. அதனால் முடி கொட்டுறதை பற்றி கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. அப்படி செஞ்சீங்கன்னா இருக்கிற முடியும் கொட்டி போயிடும். ஸோ காசு பணம் இருக்குது அப்படின்னா, காசு பணம் இருக்கிற காலகட்டத்தில் அப்படின்னா, ஸோ அதுக்குன்னு நம்ம டாக்டர்கிட்ட போய் நல்லா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். உங்கள் உடல் ஆரோக்கியமாக இருந்தால் முடி கொட்டவே கொட்டாது. உங்கள் முடி கொட்டுது அப்படின்னா உங்கள் உடலில் ஆரோக்கிய குறைபாடு இருக்குது அப்படின்னு அர்த்தம். சரிங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷனில் பார்க்கலாம். ஓகே, பாய்.